ஹலோ சில்ட்ரன் how are யூ now வி ஆர் கோயிங் டு learn சம் articles தட் யூஸ் இன் யோர் கிச்சன் அன்பு குழந்தைகளே நீங்கள் எல்லோரும் நடமா இப்பொழுது நாம் நம் வீட்டு சமையல் அறியில் பயன்படுத்தப்படுகின்ற சில பொருட்களை பற்றி இப்பாடத்தில் படிக்கப் போகிறோம் எத்தனை பேர் தன் தாயாருக்கு சமையல் அறையில் உதவி செய்கிறீர்கள் வெரி குட் அவருக்கு உதவி செய்வது நம் கடமையும் கூட இப்பாடத்தில் நிலா என்கிற ஒரு சிறு பெண் தன் தாயாருக்கு சமையல் அறையில் உதவி செய்வதாக அமைக்கப்பட்டுள்ளது மேலும் சமையல் அறையில் பயன்படுத்தப்படுகிற சில பொருட்களை அவள் அறிமுகம் செய்வதாகவும் இருக்கிறது மாணவர்களே நீங்கள் எப்போதாவது சமையல் அறையை சென்று பார்த்ததுண்டா அதிலுள்ள ஒவ்வொரு பொருட்களின் பெயர்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாவிட்டால் வாருங்கள் பார்ப்போம் பெயர்களை அறிந்து கொள்வோம் அவர் கிச்சன் ஹாய் ஐஎம் நிலா ஐ ஹெல்ப் இந்த கிச்சன் டு யூ நான் நிலா நான் என் தாயாருக்கு சமையல் அறையில் சமையலுக்கு உதவியாக சில உதவிகளை செய்வேன் நீங்கள் செய்வீர்களா இப்பொழுது நாம் சமையல் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களை பற்றி படிக்கப் போகிறோம் Funnel F -u -n -n -e -l. F-U-N-N-E-L इदे इदे Funnel நாம் இதை புனல் என்று சொல்லுவோம் வாய் அகலமில்லாத பாத்திரங்களில் எண்ணெய் ஊற்றுவதற்காக இதை நாம் பயன்படுத்துவோம் நீங்கள் இதை பார்த்திருக்கிறீர்களா இதன் பெயர் ஃபனல்

இதை எதுக்கு பயன்படுத்துவோம் நாம் தேநீரோ அல்லது காஃபியோ குடிக்கும்போது பாலில் உள்ள ஆடைகளையோ அல்லது தேவையில்லாத கசடுகளையோ நீக்குவதற்கு இதை நாம் பயன்படுத்துவோம் ஸ்டைனர் வடிகட்டி பாட் பிஓடி பாட் பாட் என்றால் பானை முக்காலத்தில் இப்பொழுது பயன்படுத்துகிற சில்வர் பாத்திரங்கள் உபயோகமில்லாத சமயத்தில் நம் முன்னோர்கள் இதைத்தான் பயன்படுத்தினார்கள் பாட் பானை இது மண்ணால் ஆனது பாட் மிக்சர் எம்ஐ எக்ஸ்இஆர் மிக்சர் மிக்ஸ் என்றால் மிக்சி என்று நாம் அழைக்கிறோம் அறவை இயந்திரம் சட்னி வகைகள் தேங்காய் அரைப்பதற்கு இதை நாம் பயன்படுத்துவோம் மிக்சர் மிக்சி அல்லது மிக்சர் கிரைண்டர் என்று இதை அழைப்போம் எம்ஐஎக்ஸ்இஆர் X E R மிக்சர் ஸ்டவ் ஸ்டவ் எஸ்டிஓவிஇ E ஸ்டவ் எல்லோருடைய வீட்டிலும் இது கட்டாயம் இருக்கும் தற்போது சமையல் உருளை பயன்படுத்தி சமைக்கின்ற எல்லோருடைய வீட்டிலும் இதைக் காணலாம் ஸ்டவ் இது எதுக்கு பயன்படுது நெருப்பை மூட்டி சமைப்பதற்கு பயன்படுகிறது எஸ்டிஓ விஇ ஸ்டவ் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் t a b l e s p டிஏபிஎல்இ எஸ்பிஓஓஎன் டேபிள் ஸ்பூன் தேக்கரண்டி தேக்கரண்டி கட்டிங் n கட்டிங் போர்டு Cutting கட்டிங் பிஓஏஆர்டி board அதாவது காய்கறிகளை நறுக்க பயன்படுகின்ற மரத்தால் அல்லது ஆன ஒரு பொருள்தான் கட்டிங் போர்டு ஒரு பலகை என்றால் கத்தி காய்கறிகளை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் நைஃப் கே என்ஐ எஃப்இ நைஃப் சர்னர் சர்னர் என்றால் மத்து அதாவது பருப்பு கடைவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பொருள்தான் மத்து சிஹெச்யூஆர்என்இஆர் சர்னர் மத்து பீலர் பீலர் பிஇஎல்இஆர் பீலர் பீலர் என்றால் தோளுரிக்கும் ஒரு கருவி பீலர் ங்ஸ் டங்ஸ் டி டங்ஸ் இடுக்கி பேன் பேன் பி பேன் பேன் என்றால் நாம் பொறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பாத்திரம் பேன் லேடல் என்றால் குளிண்டி எல் லேடல் பவுல் பி ஓ டபிள்யூ எல் பவுல் பவுல் என்றால் கிண்ணம் கிண்ணம் ஏதாவது பொருளை அதில் வைத்து நாம் உண்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பாத்திரம் பவுல் ட்ரே ட்ரே a ஒய் Tray Tray என்றால் நாம் இந்த காபி குடுவை வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் விருந்தினருக்கு அளிக்கும் போது இதன் மேல் வைத்து நாம் கொண்டு போவதுண்டு ரோலிங் பின் ரோலிங் பின் ரோலிங் பின் என்றால் நம் சப்பாத்தி உருவதுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு உருளை வடிவ கருவி ரோலிங் பின் ஆர்ஓ எல்எல்ஐஎன்ஜி பிஐஎன் ரோலிங் பின் கப் சியுபி கப் சாசர் எஸ்ஏயுசிஆர் சாசர் சாசர் எஸ் ஏ யூ சிஇஆர் சாசர் கிரேட்டர் கிரேட்டர் ஜிஆர்ஏர் இதை வைத்து நாம் பொரியல் பண்ணுவதற்கு உதவும் ஒரு கருவிதான் இதை பார்த்துருப்பீங்க நம்ம அந்த பீட்ரூட் கேரட் எல்லாம் சிதறுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவி கிரேட்டர்

கொண்டு வர உதவும் பாத்திரம் இதை வச்சுதான் தண்ணி குடிப்போம் லோட்டா சொம்பு இப்போது கிச்சனில் பயன்படுத்துகிற பொருட்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் தேங்க்யூ சில்ட்ரன்